வணக்கம் நண்பர்களே, தமிழ்டெக் மொபைலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மொபைல் பற்றியோ, லேப்பை பற்றியோ, இல்லை சிஸ்டத்தை பற்றியோ, இல்லை ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஹார்ட் டிஸ்க், கீபோர்டு, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வீடியோ, எதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறது. நம்ம பார்க்க போகிறது நாம் பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டு. அதில் இப்போ புதுசாக அறிவிக்கப்பட்ட 35 ரூபா ரீசார்ஜ், இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னடா இது திடீர்னு 35 ரூபா ரீசார்ஜ், எதுக்காக இது போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சதில்லை. சில பேர் கேட்டிருப்பாங்க. இந்த பார்த்தின உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். நாம் இதுக்கு முன்னாடி சிம் கார்டை பயன்படுத்தும் போது நம்ம சிம் கார்டில் மைனஸில் இருந்தால் கூட யாருனாலும் கால் பண்ணலாம், எப்படினாலும் கால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம சிம் கார்டில் பேலன்ஸே இருக்கணும், வித் டேக்ஸ் மாதிரியான 35 ரூபா கார்டு நம்ம போட்டால் தான் ஏழும். 10 ரூபா கார்டோ, 20 ரூபா கார்டோ, இல்லை 30, 50 எந்த கார்டும் கிடையாது. ஸோ 35 ரூபா ஒரு நார்மல் சராசரி மனுஷனும் சரி, ஹையர் லெவல் உள்ளவங்களும் சரி, 35 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஃபர்தராக கால் போகவும் கூடிய நிலைமை வந்துச்சு. இந்த நிலைமை ஏன் திடீர்னு நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜியோ அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் வந்து கார்பரேஷன் கம்பெனி உள்ளார போனதுனால இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஜியோ ஆரம்பத்தில் எல்லாமே ஃப்ரீயாக தந்தாங்க. ஸோ நமக்கு ஃப்ரீங்கிறது நமக்கு சாதாரண விஷயங்கள்ல, இலவசம் எது கிடைச்சாலும் நம்ம எப்பொழுதுமே எடுத்துப்போம்னா எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் எல்லாருமே எதை நம்ம வேணால் சொல்லலாம், எனக்கு ஃப்ரீலாம் வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாரும் இப்போ சொல்கிறது இல்லை, ஜியோவில் நெட்டு ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னு எடுத்தோம், ஃப்ரீ கால்னு எடுத்தோம். ஸோ அது இதோட நிலைமை தான். நாம் இன்றைக்கி புளிவால் பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக அது நம்மளுக்கு அடிக்க போகுது ஒரு நாளைக்கு. ஸோ இந்த புளிவால் எப்படி பிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ 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 எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம போய் விழுந்தோம். ஸோ ஒரு நேரத்தில் ஃப்ரீயாக கொடுத்தவன் அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரைம் 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள், அப்புறம் கூடவே உங்களுக்கு 3 மாதத்துக்கான ரீசார்ஜ், மொத்தம் 499 ரூபா, அதாவது 500 ரூபாய்க்குள்ளே ரீசார்ஜ் பண்ணுங்கள், 3 மாதம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னான். ஸோ 500 ரூபா காசு கட்டி தான் நம்ம வாங்குகிறோம், ஆனால் அது ஃப்ரீங்கிற ஒரு தாட்டு நமக்குள்ளே வந்துருச்சு. நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நான் 3 மாதம் ஃப்ரீயாக அன்லிமிட்டட் டேட்டா போட்டுருவோம், ஆனால் 500 ரூபா நம்ம பணம் கட்டினதை பற்றி நம்ம யோசிக்கிறதுல சொல்கிறதில்ல. ஸோ ஃப்ரீ 3 மாதம் எனக்கு ஃப்ரீ, 3 மாதம் ஃப்ரீ 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 எல்லாமே ஃப்ரீ தான் ஆணுச்சு. இந்த ஃப்ரீயானது தான் இன்றைக்கி நம்ம கூடிய இருக்கக்கூடிய இந்த நிலமை. இந்த ஃப்ரீ 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 வந்தப்போ உங்கள்கிட்ட இப்போ என்கிட்ட ஒரு ஜியோ சிம் 3 மாதத்துக்கு ஃப்ரீ, நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜியோ சிம்மை ஃபஸ்ட்டு வாங்கின நேரத்தில் நெட்டு ஃப்ரீ, நெட்டை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரீ கால் வச்சு யார் பண்ணலாம், சரியா ஸ்கூல் மேட், என் காலேஜ் மேட், என் சின்ன வயசில் படிச்சுப்பேன், எல்லாத்தையும் பேசுகிறேன். ஸோ எல்லாருக்கும் நானே இன்கம்மாக கால் பண்ணுறேன், அவங்களுக்கு அங்கேருந்து கால் வருது. அப்போ அவங்க வந்து பைசா போடணும்னு அவசியம் இல்லை, நம்மளே சொல்கிறேன் மாப்பிள்ளை நீ இதுக்கப்புறம் பைசா போடாத, எனக்கு ஃப்ரீ 3 மாதத்துக்கு நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். ஸோ சுமார் இந்த சங்க ஊதி கெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறோம், 3 மாதம் எனக்கு ஃப்ரீ, நீ கால் பண்ண வேணாம், நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ் 100 ஃப்ரீ அப்படின்னு ஜியோவில் கொடுத்தாங்க. ஆனால் யாரும் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதில்ல, அதாவது எஸ்எம்எஸ் பண்ணுறதில்ல. எதனால எஸ்எம்எஸ் பண்ணுறதில்ல, இப்போ தான் நம்ம டிரைவிங்கில் போகிறப்ப மாப்பிள்ளை தவிர இங்கே வந்துட்டு இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அனுப்புகிறோம், அது உடனே அவங்களுக்கு லோட் ஆகி கிடச்சிருது. ஸோ ஜியோ வந்து ஸ்பீடு நெட்ஒர்க், 4G செல் எல்லாமே நம்ம அட்வான்ஸாக போக 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 எல்லா சுமைகளும் எல்லா பாரமும் நம்ம தலைக்கு தான் வருதுங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த விஷயம் நமக்கு தான் நடக்குது, நமக்காக மட்டும்தான் நடக்குதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியறதில்ல. இப்படி பண்ணிகிட்டு இருக்க மற்ற கம்பெனிக்காரங்களாம் லாஸ் ஆனாங்க. அதை நினச்சி கூட இப்போ ஏர்செல் கம்பெனி கூட இடையில லாஸ் ஆனிச்சு மூடினாங்க. அப்போ ஏர்செல்லேருந்து நம்ம ஜியோக்கு மறையலாம், வேறு ஒரு ஹேண்ட்செட் 1500 ரூபா கருது, ஏர்செல் சிம்மை போட்டுக்கலாம், எல்லாமே பயன்படுத்தணும், எல்லாமே செஞ்சோம், எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், யாரும் அதை மாற்று கருத்து சொல்லலை. ஸோ இப்படி செய்கிறப்ப மற்ற இப்போ வோடஃபோன், ஏர்டெல் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு லாஸேஜ் ஆனிச்சு. எப்படி லாஸேஜ் ஆனிச்சு, அதாவது நான் ஒரு வோடஃபோன் வச்சுருக்கேன், அந்த சிம்மிலேருந்து நான் யாருக்கும் கால் பண்ணுறதில்ல, எனக்கு வர காலம் ஒண்டி நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெட்ஒர்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் அதுவும் ஆகுது. அப்போங்கிறப்ப அந்த வோடஃபோன் நெட்ஒர்க்லையோ இல்லை ஏர்டெல் நெட்ஒர்க்லையோ வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்க முடியும், நீ ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் அதுலேருந்து வர டாக்ஸியும் அவங்க எடுத்துக்க முடியும், அதுலேருந்து ஒரு ஊதியத்தையும் எடுத்து அவங்க பண்ண முடியும். ஸோ நான் அதான் ரீசார்ஜ் பண்ணலையே, என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப எனக்கு அது தேவையில்லை. இன்னொன்று வந்து வைஃபையோ இல்லை என் ஃப்ரெண்டோட ஜியோலேருந்து நான் ஹாட்ஸ்பாட் ஃப்ரீயாகவே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு நெட்ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படாமல் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப லாஸ்டேஜ் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஏர்செல் காலியானாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஏர்செல் காலி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ வோடஃபோன் ஏர்டெலுக்கும் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து கால் பேசுறதில்ல, எல்லாம் வீடியோ கால், எல்லாம் வீடியோ கால், ஏன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இப்போ வந்துருக்க இடையில இந்த நிறைய அப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ நம்மளை நம்மளே வந்து ஒரு இதுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக, இன்றைக்கி உள்ளே பழைய இணையதளங்கள் வந்து நம்மளை ரொம்பவே வந்து சோம்பேறியாகவும் ஆக்கியிருக்கு.
அந்த விஷயம் தான் சொல்லும். முன்னெல்லாம் ஃபோன் எடுத்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு எப்போ கட் ஆகிடுங்கிறான். இப்போ அப்படி கிடையாது, ஃப்ரீ கால் அப்பாடி ஜாலியாக பேசுகிறோம். எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோம், எப்பொழுதும் பேசிகிட்டு இருக்கோம். வெடிஞ்சாலும் பேசுகிறோம், பொழுது சாஞ்சாலும் பேசுகிறோம். இதுதான் இன்றைக்கி ஒரு காலகட்டம். அப்படிங்கிறப்ப வோடஃபோன் ஏர்டெல் அவங்க வந்து ஒரு 25 கோடி பேரை டார்கெட் வச்சுருக்காங்க. எதனால் டார்கெட் வச்சுருக்காங்க? எப்பா நீ என் சிம்மை வந்து யூஸ் பண்ணுறப்பா, ஆனால் உனக்கு வந்து இன்கமிங் கால் வந்தால் ஒன்று எடுத்து ஹலோன்னு பேசுகிற, மற்றபடி பேச மாட்டேங்கிற. அப்படிங்கிறப்ப ஸோ 25 கோடி பேரை நீக்க போகிறதா சொல்கிறாங்க. நீ 25 கோடி பேர் நீக்க போகிறது யாருன்னா, பாமர மக்கள்லேருந்து சராசரியாக நானாக கூட இருக்கலாம். எதனால் நானாக கூட இருக்கலாங்க? நான் வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிம் ஜியோவாக யூஸ் பண்ணுறேன், அது என்னோடய ஈஸி, என்னோடய பர்சனல் ஒர்க்குக்கு, என்னோடய காலுக்கு, டேட்டாக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு யூஸ் பண்ண சிம் வந்து ஏர்டெல். அது யாராவது எனக்கு அதை ஃபஸ்ட்லேருந்து நான் வச்சிருந்த சிம் ஏர்டெல் மட்டும்தான். அது யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணால் எடுத்து ஹலோன்னு சொல்கிறோம். அது அப்படி அந்த சிம்மை பற்றி நான் பார்த்துக்கிறது இல்லை. அது ஈஸி பண்ணுங்கிற அக்கறை எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு தேவை ஜியோ. ஜியோலேருந்து எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதோட என் ஃப்ரெண்டு என்கிட்ட வாட்ஸ்அப் ஆன்லைன் இருக்கேன்னா, மாப்பிள்ள ரஷன் இல்லை மண்ணை போடுறாங்களா லஸ்ஸி போடுறாங்க பார்த்து சொல்லுன்னா, அதே இடத்துல அவன் திரும்பி இல்லை மாப்பிள்ள இன்றைக்கி எதுவும் போடல கடையில் இது அப்படிங்கிறான். ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒன்று நம்ம போய் பார்ப்போம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்போம். ஃபோன் பண்ணி கேட்குறப்ப ரெண்டு பேருமே இவன்கிட்ட பேலன்ஸ் கட்டினா திரும்பி அவன் கூப்பிடுவான். இப்போ அப்படி கிடையாது. ஃப்ரீ கால் என்கிட்ட கட்டே ஆகாது, அவன் திரும்பி எனக்கு கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. எப்படி இருந்தாலும் அவன் கூப்பிடுவான்னு அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கலாம். யார் யார் வந்து 35 ரூபா ஈஸி பண்ணாமல் இருக்கிறாங்க, யார் யார் வந்து இன்கமிங் காலை மட்டுமே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்கள பார்த்து பதமாக தூக்கி இவங்களாம் இந்த நெட்ஒர்க்குக்கு தேவையில்லை அப்படின்னு பண்ண பாருங்கள். இதனால் எனக்கு லாஸ் ஆகுமா அப்படின்னு அவங்கள நீங்கள் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கட்டாயமாக லாஸ் தான். இவ்வளோ நாளும் யூஸ் பண்ண சிம்மு இன்னொரு நெட்ஒர்க்கு நீங்கள் மாற போகிறீங்க. ஸோ இன்னொரு நெட்ஒர்க்கு நீங்கள் மாறுறதுன்னு ஜியோ. ஜியோ வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் பட் அதில் ஒரே ஒரு சூழ்ச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ காஸ்ட் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம பணம் கட்டணும், ஆனால் நம்ம பணம் கொடுத்து வாங்கினதை கூட ஃப்ரீன்னு தான் சொல்கிறோம். ஸோ அவனோட வலையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாமே ஜியோவுக்கு மாறிட்டீங்க, எல்லாமே ஜியோ ஃபோனுக்கு மாறிட்டீங்கன்னா, நாளைக்கு அவன் ஒரு மாதம் ஈஸி 1500 ரூபா சொன்னாலும் கட்டாயமாக நானும் நீங்களும் ஈஸி பண்ணி தான் ஆகணும். இந்த நிலைமை வரக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ப்ராப்பராக நம்ம எல்லாருமே பழையபடிக்கு வரவும் செய்யலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஏர்டெல் வோடாஃபோன் சிம்லேயும் நம்ம நெட்டு கார்டு எல்லா கார்டையும் பண்ணலாம். அப்படி இல்லையா, இல்லை எனக்கு என் ஏரியாவில் நெட்ஒர்க் கிடைக்கல, அப்படி என் ஏரியாவில் இந்த சிம் எனக்கு தேவையில்லை, வேறு ஃபர்தராக யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் என்றைக்குமே மாறாத நெட்ஒர்க், அது இது பண்ண முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட சார்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் வாங்கி கூட நீங்கள் சராசரியாக பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் இல்லை என்னென்னு கேட்டிங்க, நாம் எந்த அளவுக்கு நெட்டை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஜியோக்கும் லாபம், நம்ம எந்த அளவுக்கு இந்த நெட்ஒர்க்லேருந்து அந்த நெட்ஒர்க்கு போனோமோ அதே அளவுக்கு ஜியோக்கும் லாபம். நான் ஜியோவுக்கு போக வேணாம்னு சொல்ல, நெட்ஒர்க் இழக்க வேணாம்னு சொல்ல, நாம் செய்கிற பிழை எல்லாம் நம்மளாட்டி தான் வருதுன்னு நான் சொல்கிறேன். நினச்சி பாருங்களேன், முன்னாடிலாம் ஒரு கால் பேசணுன்னா காஸ்ட் கிடையாது, அதாவது இன்கமிங் வாழ்வுனா காசு கிடையாது. இன்றைக்கி நீ 35 ரூபா ஈஸி பண்ணு, உனக்கு 26 ரூபா பேலன்ஸ் ஏறும். அந்த 26 ரூபா வித் அந்த அதாவது அந்த 35 ரூபா ஒரு மாதத்துக்குள்ளே நீ பயன்படுத்தணும். அடுத்த மாதத்துக்கு நீ 35 ரூபா போட்டே ஆகணும். ஆனால் முன்னாடி அப்படியா, நீங்கள் 10 ரூபா கார்டு போட்டு 10 வருஷம் செஞ்சால் கூட அந்த 10 ரூபா அப்படி இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 15 ரூபா மைனஸில் கிடந்தால் கூட உங்களுக்கு கார்டு வந்துருக்கோம். இப்போ அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நாம் செஞ்ச தப்பு தான். நாம் செஞ்ச தப்புன்னு சொல்ல முடியாது, நம்மளோட ஒரு ஆர்வம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்மளை சார்ந்து தான் இருக்குது. இதை வந்து இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருதோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நீங்கள் ஃபர்தராக இப்போதைக்கு வச்சுருக்க ஒரு வோடஃபோன் ஏர்டெல் எந்த சிம்மாக இருந்தாலும் உடனே 35 ரூபா கோட் போட்டுருங்க. பரவாயில்ல எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 35 ரூபா போடணும். இது இதோட மட்டும் முடியாது. அவன் 1500 ரூபா 2500 ரூபா மாதம் போடணும்னு சொன்னால் கூட, அது வோடஃபோன் போட சொன்னாலும் சரி, ஏர்டெல் போட சொன்னாலும் சரி, இல்லை அம்பானி ஜியோ போடணும்னு சொல்லி போட்டே ஆகணும். ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான், இது புலிவால் பிடிச்ச கதை. நம்ம பிடிச்சாச்சு நம்ம ஆசைக்கு, அது என்றைக்கா இருந்தாலும் நம்மளை போட்டு பிரட்டி கடிக்க தான் செய்யும், அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய டெக்னிக்கல் ஒர்க்கில் தெரிஞ்சுக்கிறதுக்கு, சர்வீஸ் சம்மந்தமான தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தமிழ் டெக் ஆக்குரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.